விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்ற பேரில் இந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் விவசாயிகள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காகவே இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கடந்த காலத்து படிப்பினைகள் அப்படின்னு பார்த்தா எங்கெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு திறந்து விடுறோம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை தாண்டி விவசாயிகள் எங்கேனாலும் விற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சந்தையை எங்கெல்லாம் திறந்து விட்டாங்களோ அங்கே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கவில்லை இன்னொன்று தரகர்கள் அப்படின்னு சொல்கிற வியாபாரிகள் அதை நம்ம கொச்சையான பொருளை பார்க்க முடியாது விவசாயிகளோட வாழ்க்கையும் வியாபாரிகளோட வாழ்க்கையும் பின்னி பிணைஞ்சது ஒரு தஞ்சாவூர்லேயோ திருநெல்வேலியோ எந்த ஒரு கிராமத்திலும் விவசாய விளை பொருளை அவங்க நேராக கொண்டு சந்தையில் வைப்பாங்க அல்லது ஒரு வியாபாரி வந்து த நிலத்தில் வந்து வாங்கிட்டு போவார் அவர்கள் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சென்று ஒரு விவசாயி தன் பொருளை விற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்குமே தவிர நடைமுறையில் சாத்தியம் இல்லாதது இந்த சட்டம்ன்றது முழுக்க முழுக்க தனியார் பெரு நிறுவனங்களுக்கு விவசாயிகளுடைய நலனை தாரை வார்க்கிற அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்று அப்படின்றது திரு ஜெயரஞ்சன் அவர்கள் முன் வச்ச வாதம் உங்கள் நிறைவு பார்வையை கேட்கிறேன் நீங்கள் நேரம் அதிகம் இல்லை நிறைய ஜெயரஞ்சன் சார் எல்லாருமே பேசினாங்க பட் முழுக்க என்னால் சொல்ல முடியுமா அனைத்துக்கும் ஒன்றும் தெரியல இருந்தாலும் ரெண்டு மூணு விஷயம்தான் ஒன்று கூட்டம் எல்லா மாநிலங்கள்லேயும் அதிகமாக கூட்டம் வருது அதிகமாக வந்து விவசாயிகள் போராடுறாங்கன்றாங்க நாங்களும் வந்து தமிழகத்தில் குறிப்பாக பல இடங்களில் நானே கூட ஒரு ஐந்தாறு இடங்களுக்கு சென்றிருந்தேன் ஐந்து ஆறு மாவட்டங்களுக்கு சென்றிருந்தேன் நல்ல விவசாயிகளிடம் அமோக வரவேற்பு இருக்கிறது இந்த சட்டங்களுக்கு ஒன்று இரண்டாவது விவசாயிகளை வந்து இடைத்தரர்கள் சொல்லாதீங்க கொச்சைப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இடைத்தரகர்களை விவசாயிகள் என்று கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று நான் சொல்கிறேன் நீதிமன்றத்துக்கு வந்து போக முடியாதுன்னு சொல்கிறாங்க இது இது தவறாக வந்து இதை வந்து தொடர்ந்து மிஸ்லீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து ஒரு ஆர்டிஓ பாஸ் பண்ண ஒரு ஆர்டர் வந்து இட் இஸ் எ டிகிரி அப்போது அதை வந்து அவங்க தாராளமாக ஹைகோர்ட்டுக்கு ரிட்டு மூலமாக தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் நான் என்ன கேட்குறேன் இது நாள் வரைக்கும் இது போல் சட்டங்கள் இருந்ததுன்னா கிடையாது விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா யாரையுமே அணுக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு இப்போ ஒன்றுக்கு இப்போ முரண்பாடாக நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க ஒன்று அரசே இந்த கொள்முதல் விலையை நிர்ணயித்து அரசே ப்ரொக்கியூர் பண்ணணும்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசாங்க அரசு சொல்வதை நாங்க அரசை நம்ப மாட்டோம்னு சொல்றாங்க ரெண்டுத்துல எது சரியாக ஒரு கலெக்டரு இல்லை அந்த ப்ரொக்யூர் ப்ரொக்யூர்மெண்ட்டு செய்யக்கூடிய இடங்கள் இதெல்லாமே அரசின் மூலமாக செய்யப்படுறோம் அப்போ அரசை நம்பணும்னு சொல்கிறாங்க இன்னொரு ஆர்கியூமெண்ட்டு நாங்கள் அரசை நம்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்படி தொடர்ந்து பல்வேறு தவறான கருத்துக்களை இது உறுதியாக வந்து சந்தைப்படுத்துவதற்கான சட்டங்கள் தான் இப்போ இவர் நண்பர் சிவகுமார் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி வந்து இவர் எம்எஸ் சுவாமிநாதன் இதை வந்து நீங்கள் அப்படியே பரிந்துரை நிறை நிறைவேற்றிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் அதை நிறைவேற்ற முடியுமான்னு கேட்குறாரு தாராளமாக நிறைவேற்றலாம் ஆனால் நாங்கே அதில் ஒரு சில விஷயங்கள் அவரை வந்து மரபணு மாற்றுவதை பற்றி அதில் பேசுறாரு அதை ஒத்துப்பாரா சிவகுமார் அதே மாதிரி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கூடாதுன்னு சொல்ற ஒத்துப்பாரா விவசாயத்தை வந்து பொதுப்பட்டியில கொண்டு வாங்கன்னு சொல்றாரு எம்எஸ்வாமின்னு அந்த நெருக்கையில சொல்லியிருக்குது நான் இந்த மாதிரி நிறைய நான் ஆரோக்கிய பண்ண தயார் விவசாயிகளுக்கு எது வேண்டுமானாலும் அதை நாம் சரி செய்கிறோம் அதே மாதிரி ஏதோ கார்பரேட் நிறுவனங்கள் எடுத்துகிட்டு போனாங்க இப்போ எப்படிங்க வந்து இந்த மாதிரியான விவசாய பொருட்கள் இருந்தால் நமக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கார்ப்பரேட்ஸ் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த அமௌண்ட்லாம் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் தொட்டியத்தில் வந்து வாழை விவசாயிகள் ஆயிரம் பேருக்கு மேலே சேர்ந்து எவ்வளோ அற்புதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா சொன்னார் ரெண்டு தான் விவசாயத்துக்கு கொடுத்துக்கிறாங்க அது வந்து யூபி அரசாங்கத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து முப்பது சதவீதம் இதுக்காக ஒதுக்குறோம் முப்பத்தி நாலு லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு மூணு லட்சம் கோடி நாம் ஒதுக்குறோம் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு காலத்தில் அதாவது காங்கிரஸ் அரசு இருந்தபொழுது பொழுது எட்டு பர்சன்ட் தான் இந்த கொள்முதல் அதாவது அரசினுடைய கொள்முதலாக இருந்தது அந்த எம்எஸ்பி ல ஆனா இன்னைக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னாக்க மிகப்பெரிய சீர்திருத்தங்களை நாம் கொண்டு வருகிறோம் அதே மாதிரி தனியாருக்கு போகலாமா போலாமான்னா தனியாருக்கு போகலாங்க கவர்மெண்ட் ஹஸ் காட் நோ பிஸ்னஸ் டு டூ பிஸ்னஸ் இதுதான் விஷயமே சிஐடி அவங்க அப்படி தான் பேசுவாங்க கம்யூனிஸ்டுகள் அப்படி தான் பேசுவாங்க நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் அதை நான் அவங்கள சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் எப்படி தொழில்துறை முன்னேறியது எப்படி சேவைத்துறை முன்னேறியது என்றால் தனியார் வசம் தான் முன்னேறியது விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல விலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க எம்எஸ்பியினுடைய டோட்டலாகவே எட்டு பெர்சென்ட்டாக இருந்த எம்எஸ்பி இன்னைக்கு இருபது இருபது முப்பது பர்சன்ட் வந்திருக்கு எல்லா உற்பத்தி ஆகிற அனைத்தையுமே அரசாங்கம் வாங்கிட முடியுமா அரசாங்கம் வாங்க முடியாது ப்ராக்டிக்கலாக முடியாது அதான் உண்மை அப்போ என்ன செய்யணும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த சட்டங்களின் மூலமாக அவர்களுக்கு நல்ல விலை உத்தரவாதம் ஒரு மிகப்பெரிய பொய்யே கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க அது தவறான விஷயம் அந்தந்த உள்ளூர் அந்தந்த மொழிகளில் தான் ஒப்பந்தமே இருக்கணும்னு சொல்லியிருக்குது இந்த மாதிரி பல்வேறு பாதுகாப்புகளை கொடுத்தும் கூட தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பேசுவது என்பது சந்தைப்படுத்துதல் சொன்னார் ஜெயரஞ்சன் சார் ஆமாம் இது சந்தைப்படுத்துதலுக்கான சட்டங்கள் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நான் கேட்குறது சாதாரண விஷயம்தான் குணா நீங்களும் அதான் கரெக்டாக சொன்னீங்க ஒரு ஒரு காலத்தில் வந்து அது இண்டஸ்ட்ரி ஆகட்டும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் அல்லது எந்த மாதிரி ஒரு தொழில் ஆகட்டும் அரசு இருந்ததை விட இன்னைக்கு விரிவடைஞ்சிருக்குதான் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வரும் சேமிக்க முடியல தக்காளியும் பாலையும் ரோட்ல கொட்டுற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா இனிமேல் அது முடியாது ஏனென்றால்

குணா நான் என்ன சொல்றேன் எம்எஸ்பி அப்படிங்கிறது அரசாங்கம் வந்து கொள்முதல் செய்யும்பொழுது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் செய்யும் செய்யும்பொழுது இப்போ இதே இது அந்த சந்தைப்படுத்துதல எட்டு பர்சன்ட் தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது இருந்துச்சு வாங்கினாங்க இப்போ இருபத்தி மூணு இருபத்தைந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கணும்ன்ற போது மீது உள்ளதை யார் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் யார் வாங்குவாங்க அப்போ வேஸ்டேஜ் வந்து யார் குறைக்க முடியும்னா தனியாருடைய ரோல் இருந்தா தாங்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வரும் கவர்மெண்ட் எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண டாக்ஸ் உடனே ஐயோ டாக்ஸ் அதிகப்படுத்த சொல்லுவாங்களா மாட்டாங்களா சார் இது ஒரு ட்ரேடாக தான் சார் பார்க்கணும் விவசாயத்தை ட்ரேடாக பாருங்கள் விவசாயிகள் உழைக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய அந்த வருமானம் அவர்களுக்கு சென்றாக வேண்டும் நீங்கள் இது ட்ரேடாக பார்க்கலன்னா கஷ்டம் தான் நீங்கள் ரெண்டுமே ஒரே ப பேர்ராலாக போகும் இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டோ விவசாயிகளுடைய எம்எஸ்பியும் பார்த்தீங்கன்னா பேர்ராலாக போகும் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய பண்ணலாம் நான் ஒரே ஒரு சேலஞ்சு மட்டும் சொல்றேன் சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நான் நேரடியாக அதாவது விவசாயிகள் சங்கங்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு சிலர் அவர்கள் இந்த எம் எஸ் சுவாமிநாதிகை பற்றி பேசுறாங்க அவங்களுக்கு நான் சேலஞ்சு பண்றேன் நான் எங்கு வேண்டாம்னாலும் வருகிறேன் எம்எஸ் சுவாமிநாதன் அறிக்கையில அவர் சொல்லி பல்வேறு விஷயங்களை உதாரணத்திற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த லோன்ஸுடைய பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அதை நாலு பர்சன்டா கொடுக்கணும்ன்றார் நம்ம ஏழு பர்சன்டா வச்சு இன்னைக்கு சப்வென்ஷன் மூணு பர்சன்ட் கொடுத்துருக்குறோம் சரியான முறையில நேராக கொடுத்துட்டாங்க நாலு பர்சன்ட் ஆக்கி இருக்கிறோம் நீங்க இன்னைக்கு காப்பீடு ஆகட்டும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது பரிசோதனை கூடங்கள் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது எல்லா விஷயத்திலுமே விவசாயத்திலயும் சரி எல்லா தொழிலையுமே தமிழ்நாடு தான் இருக்குது இந்த அரசாங்கம் இதை சரியாக செய்திருக்கிறது இந்த பஞ்சாப் மற்றும் ஒரு சில அங்க இருக்கக்கூடிய இடைத்தரகர்களுடைய பிரச்சனை தான் இவ காரணம் நாம் இதை சரியான முறையில் நன்றி நன்றி கருமலையான் உங்கள் நிறைவு